கேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்க லியோ ஸ்வீட் இந்த ஒரு படம் தான் இப்போதைக்கு வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற ஒரே ஒரு தமிழ் படம் கண்டிப்பாக இந்த படம் வெளிவரும்போது நம்ம தளபதி விஜய் கிரியர்லையே இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஓப்பனிங் வேர்ல்டு வைடு இருக்கப்போகுது அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை அக்டோபர் பத்தொம்போது இப்போதைக்கு இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வர போகிறாங்க கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு இந்த படம் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் நம்ம லோகேஷ் காங்கராஜ் அவருடைய சினமேட்டிக் யூனிவர்சிட்டி தான் ஜாயின் ஆக போகுது ஆனால் அது இன்னமும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகாமல் ரொம்பவே சஸ்பென்ஸாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை எப்போ ரிவீல் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படி அவங்க ரிவீல் பண்ணதுக்கப்புறம் இப்போ இருக்கிற எதிர்பார்ப்பு அப்டேட் டபுள் ஆகிடும் அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்தளவுக்கு இந்த படத்தோடைய பிஸ்னஸுமே இப்போதைக்கு தாறுமாறாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க படம் வெளியே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறுலேருந்து ஆறுநூத்தம்பது கோடி இந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி படத்தரப்பில் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக அந்த அச்சீவ்மெண்ட்டும் இந்த படம் ரீச் பண்ண போது அதில் மட்டும் எந்த ஒரு மற்றமே இல்லை இந்த படத்துடைய ஓசஸ் ரைட்ஸை மட்டும் அறுபத்தஞ்சு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்போ அந்த படத்து மேலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நீங்களே வச்சு பாருங்கள் அதாவது வாரிசு படத்தை விடவே டபுள் மடங்கு விலை கொடுத்து இந்த லியோ படத்தோடைய ஓவர்சிஸ் ரைட்ஸை மட்டும் வாங்கியிருக்காங்க ஸோ அதனால அவங்க அந்த அங்கே வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் எதிர்பார்க்குறாருன்னா இந்த படத்தை நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் அதனால் நீங்கள் மலேசியா சிங்கப்பூர் அந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் வச்சு அந்த இடத்துக்கு நம்ம தளபதி விஜய் வந்தார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு ரொம்பவே ப்ரொமோஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க அதனால் இந்த லியோ படத்துக்கு சிங்கப்பூரோ மலேசியாவோ ஏதோ ஒரு ஈவெண்ட் அந்த இடத்துல பண்ண போகிறாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம தளபதி விஜய் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படத்தோடைய ப்ரொடியூசர் ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்புல இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் உங்களுக்கு சென்னையில் இல்லை நம்ம தளபதி விஜயுமே இந்த தடவை சென்னை வேண்டாம் வேறு எங்கன்னா பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல அதுக்கடுத்து அது மதுரை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த தகவலுமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன் ஆனால் இப்போ புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சே இங்கே வேண்டாம் அதாவது இந்தியாவிலேயே வேண்டாம் நம்ம மலேசியா சிங்கப்பூர் அங்கே எங்கன்னா போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு மேம் அதனால் இப்போ இந்த லியோ படத்தோடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் மலேசியா சிங்கப்பூர் இல்லை துபாய் இந்த இடத்துல போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் தளபதி விஜய் படங்கள்னாவே இந்த இடத்துல அந்த படத்தோடைய வச்சா தான் ஒரு மிகப்பெரிய ரிச் இருக்கும் அங்கே வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல மேபி எத்தனை ஈவெண்ட்டையாக நான் வர்றது ஒரே ஒரு ஈவெண்ட்டை தான் அது இங்கேயா அங்கேயா அப்படின்னு முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி ஆனால் சொல்லியிருப்பாரு அந்த விஷயம் வெளியே வந்து இந்த படத்தோடைய ஆடிலன்ஸு இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி கொளுத்தி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது மட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தளபதி ஃபேன்ஸுங்களுக்கு இது வருத்தமாக இருக்கலாம் ஏன்னா போன தடவை வாரிசு படத்தோடைய ஆடி லான்ச் ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ணாங்க அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா இப்போ அதுக்கு ஒரு டுஸ்ட்டு வச்சு வேறு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கடைசியாக என்ன பண்ணுறாங்க அது மதுரையில் அதாவது தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லை ஓவர்சீஸில் நடக்குதா அப்படி சொல்லிவிட்டேன்